ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற லெஜெண்ட் மோட்டார்சைக்கிள், அதாவது ஒரு பெஸ்ட்டான விண்டேஜ் மோட்டார்சைக்கிள், இந்தியாவில் திரும்பவும் யமஹா ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. இந்த யமஹாவோட RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கவாசக்கியோட W175க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோங்கிறத வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 4-stroke 4-valve இன்ஜின் தான் வரப்போகுது. BS6 எமிஷன் ஆர்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 1 or 2 months இந்த RX100 ஃபர்ஸ்ட் லுக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த RX100 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம், டிசைன் எந்த மாதிரி இருக்கும், இந்த பைக்கில் என்ன மாதிரியான வேரியண்ட் அண்ட் என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்குமா இல்ல R15 பிடிக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹால ரொம்ப காலமா ஃபேமஸ் ஆன ஒரு லெஜெண்டரி மோட்டார்சைக்கிள் அப்படின்னா RX100 அப்படின்னு சொல்லலாம். பட் RX100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-stroke இன்ஜின்ல கிங் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீடுக்கு 2-stroke இன்ஜின்ல அந்த காலத்தில் எந்த ஒரு பைக்குமே ஈக்குவலா இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இப்போ வரப்போற RX100 4-stroke 4-valve வரப்போகுது. அந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடோ இல்லாட்டி யமஹாவோட ஐகானிக் சவுண்டான அந்த ஒரு பிராப் அந்த ஒரு சவுண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னு கேட்கும்போது 4-stroke 4-valve அதுவும் BS6 எமிஷன் நாம்ஸ்னு சொல்லும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ BS6 நாம்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும், சவுண்டே சுத்தமாக வராது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதனால RX100 அந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இந்த பைக்கோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க விண்டேஜ் மோட்டார்சைக்கிள் மாதிரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது கீவே பார்த்தீங்கன்னா SR125 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ மோட்டார்சைக்கிள் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட RX100க்கு ஈக்குவலான டிசைனில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது டிசைன் வைஸ் பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ஹெட்லாம்பும் பார்க்கும்போது நமக்கு சர்க்குலராக தான் கொடுக்க போகிறாங்க XSR-ல இருக்கிற மாதிரி. அண்ட் சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சிங்கிள் சீட் தான். உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு கிராப் ரீல்ஸ் வந்து பில்லியன் கொடுக்க போறாங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் தான் ரியர்ல வந்து கொடுக்க போறாங்க. ரெண்டு வேரியன்ட் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் வேரியன்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியன்ட். அலாய் வீல் வேரியன்ட்ல பார்க்கும்போது சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸ்போக் வீல்ஸ்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோ இல்லாட்டி வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுக்க போறாங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வரப்போகுது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 282mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் கொடுக்க போறாங்க. அலாய் வீல்ஸ்ல மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்ல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ 4-stroke 4-valve டெஃபினட்டா பெஸ்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த பைக் 100cc அப்படின்னும் போது டெஃபினட்டாக நம்ம யோசிக்கலாம். ஏன்னா பெஸ்ட்டான ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தா தான் RX100க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பழைய RX100 அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு மோட்டார்சைக்கிள், அட் த சேம் டைம் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து தான் அந்த பைக்குக்கு ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு இப்போ ஒரு மாடர்ன் ரெட்ரோ மோட்டார்சைக்கிள் RX100 ரெடி பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் யமஹா RX100 வந்து ரீலான்ச்சிங் இந்தியாவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட் லேம்ப் அந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா LED-ல கொடுக்க போகிறாங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜன் தான் கொடுக்க போகிறாங்க. மெயினான விஷயம் இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன். ஸோ அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 14 horsepower 13 Nm டார்க்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, ஆனால் லிக்விட் கூலிங் கிடையாது, வெறும் ஏர் கோல்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு மாடர்னாக தான் லுக்கில் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த 2-stroke இன்ஜினோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் இந்த 2023 லான்ச் பண்ண போகிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் RX மாடலுக்கு வருமா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh அண்டர் 1 lakh இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா 1 lakh 10,000 மினிமம் எக்ஸோரூம் ப்ரைஸ் கொடுத்து 1 lakh 25,000 சம்திங் பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த RX100 ரீலான்ச்சிங்கில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு.
அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.